ஹாய் மச்சே, இது உங்கள் ஸ்மார்ட் சேனல். இருக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயர்லேயே வந்ததுலே பெஸ்ட்டு எலைட்பாஸ் அப்படியா, அந்த எல்லா எலைட்பாஸும் பார்ப்போம். அதில் உங்களுக்கு எந்த எலைட்பாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலைட்பாஸ் ஆரம்பிச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான எலைட்பாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, நான் ஆல்ரெடி சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அதில் என்னென்ன தந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு எலைட்பாஸில் என்னென்ன வருது, என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தனா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் எலைட்பாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆசை வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்ற ஒரு முக்கியமான எலக்ட்ராஸ்லாம் ஃப்ரீ ஃபயரில் விட்டுருக்கானுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போயே ஈஸியாக வாங்கிக்கலாம், பட் அப்போ வாங்க முடியல மாப்பிள. சரி ஓகே, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் எலக்ட்ராஸே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேகு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்ட மாதிரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எலக்ட்ராஸ்லாம் மொக்க மொக்கையாக இருக்குது உங்கள் எல்லாருமே தெரியும். ஆனால் பழைய எலக்ட்ராஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபயர் டைமண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் அவங்களே தருவானுங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிட்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட், அந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி தான் கொடுப்பானுங்க ஃபஸ்ட் எலிட்பாஸில். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தால் ஒரு அளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட் எலிட்பாஸில் உங்களுக்கு பிடிச்சது எது? எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டை தான் நண்பா, வேறு லெவலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு அளவுக்கு முக்கியதாக இருக்கும். ஆனால் அந்த மண்டருக்கு பார்த்தீங்களா, இதுக்காகவே இந்த ஐடி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்தி இந்த ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விற்கிறானுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எலிட்பாஸ் இந்த மண்டை தான் பவர் அதிகம். நம்ம அப்போ சொல்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மூலையாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம், பட் அதெல்லாம் இல்லை பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டை பயங்கரமாலாம் இல்லை, பின்னாடி ஒரு பூ போட்ட மாதிரி மொக்கையாக தான் இருக்குது. ஆனால் பட் இருந்தாலும் இது ஃபஸ்ட் எலிட்பாஸ்ன்றதுனால ரேர் எலிட்பாஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிட்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே மாப்பிளோ ஃபஸ்ட் எலிட்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிட்பாஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டை தான் பிடிச்சிருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் எலிட்பாஸில் வந்த பேக். அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு எலிட்பாஸில் விட்டது ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுருக்கானுங்க. சரி ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது பிங்க் கலரு இந்த மாதிரி கலர் கலராக கொடுக்குறாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் மண்டையோட என்ன சொல்கிறது மண்டை, என்ன சொல்கிறது பாதி மண்டை இருக்குது, மீதி மண்டை எங்கே போச்சுன்னு தெரியல. இதான் மண்டை பார்த்துங்க. அப்புறம் வேறு என்ன மாப்பிள்ள ஃபஸ்ட் எலிட்பாஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலிட்பாஸ்லாம் வரிசையாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசு இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. வேறு என்னடா அப்ளை இருக்குது ஃபஸ்ட் எலிட்பாஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்டை ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிட்பாஸ் யார் யார் பார்க்கலையோ எல்லாம் பார்த்துங்க. இது வந்து நான் எனக்கே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. மாப்பிள்ள அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டே கொடுப்பாங்க, டைமண்டை கொடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிருக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் என்ன சொல்கிறது, சரி விடுங்க அதெல்லாம் எதுக்கு, இப்போதைக்கு ஒரு இந்த ஐடியெல்லாம் கிடச்சிச்சுன்னா அவன் எவ்வளோ விற்பானுன்னு தெரில. சரி ஓகே, உங்ககிட்ட இந்த ஐடியா இருந்துச்சுன்னா எவ்வளோ விற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எலிட்பாஸ் போயிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல லேடிஸ் பண்டல் பார்க்கல, இதான் வந்து நண்பர்களே ஃபுல் லேடிஸ் பண்டல் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எலிட்பாஸ் தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, பயங்கரமான எலிட்பாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட்பாஸ், செகண்ட் எலிட்பாஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட்பாஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம வேறு லெவலில் இந்த எலிட்பாஸை பொறுத்த வரைக்கும் கலர் கலராக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த எலிட்பாஸோட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த எலிட்பாஸ் பேஜே பாருங்கள், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக தான் பண்ணியிருப்பானுங்க. அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் தமிழ் அதேமாதிரி ஃபஸ்ட் எலிட்பாஸ் சொல்ல மறந்துட்டேன். அது யார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபேமஸ் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் தமிழ் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு ஆடிட்டு இருப்பாரு. அதேமாதிரி ஃபஸ்ட் எலிட்பாஸ் போட்டு யார் ஆடுறது பயங்கரமாக வேறு லெவலில் அந்த மாதிரி யாரா தெரிஞ்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் எலிட்பாஸில் எது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்குமாப்பில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அந்த சட்டு தானே வேறு லெவலில் நண்பா அப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. பட் மற்றதெல்லாம் வேறு லெவலில் இன்னும் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸ்கேனரு வவுச்சரு நிறைய இருக்குது. பட் பவுண்ட்ரி டோக்கன்லாம் அப்போ தான் கொண்டு வந்தாங்க, நல்லா பாருங்கள். பவுண்ட்ரி டோக்கன்லாம் அப்போ தான் கொண்டு வந்தாங்க ஸ்கேனர்லாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பயங்கரமாக வச்சுருக்கேங்க. அதெல்லாம் நம்ம முக்கியம் இல்லை. அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட்லாம் நார்மல் ஒன்று ஒரு எஃபெக்டே இருக்காது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் பூ போட்ட மாதிரி கொஞ்சம் கலர் கலராக நிறைய பேனர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டெத் பாக்ஸ் தான், டெத் பாக்ஸ் பாருங்கள், டெத் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸே உங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்குறது இது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு செகண்ட் எலிட்பாஸில், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னு சொல்லுவேன்னா அதை நில்லுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான ஒரு பண்டல் வரும், அதை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுனா என்னென்னமோ சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிட்பாஸ், ரேரான எலிட்பாஸ்னா ஃபஸ்ட்டு செகண்டு வேறு லெவலு. அதுக்கப்புறம் இன்னும் நாலஞ்சு எலிட்பாஸ் இருக்குது, வீடியோ போக போக பார்க்கலாம். இதான் அந்த லேடிஸ் பண்டலே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ லேடிஸ் பண்டெலாம் பயங்கரம் இல்லை நண்பா, முக்கியமான ஒரு பண்டல் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்டல் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், உங்கள் எல்லாருமே அவ்வளோன்னு தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் நண்பா, அதாவது இந்த பேக் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எலிட்பாஸோட பேகு.
ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி முட்டை போடுற மாதிரி இருக்கும், அது முட்டை பொறிச்சு அந்த கோழி கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி விட்டுருங்க, அதை பற்றி அப்படியே விட்டுருங்க சைடில். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்குது. ஸ்கேட் போர்டெலாம் அப்போதைக்கு நார்மல், பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எலும்பு பிச்சு போகிற மாதிரி ஒரு பூ போகிற மாதிரி தான் இருக்குது, பெரிய ஒன்றும் பயங்கரமாலாம் கொடுக்கல. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரி டோக்கன்னு இந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்கேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் எலக்ட்பாஸ்லேயே இருக்கும், அதாவது நிறைய இருக்கும். முக்கியமானது ஒன்றே ஒன்றுனா இந்த பண்டல் தான் நண்பா, வேறு லெவலில். அப்போலாம் எமௌண்ட்லாம் இருக்காது, இப்போ தான் எமௌண்ட் இருக்குது. பார்த்துங்க, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது செகண்ட் எலக்ட்பாஸில். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அடுத்து என்ன எலக்ட்பாஸ் காட்ட போகிறேன் நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பயங்கரமான எலக்ட்பாஸ். இது என்ன எலக்ட்பாஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது, அதாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பற்றி ரேராக இருக்கிற எலக்ட்பாஸை மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஃபேமஸான எலக்ட்பாஸ் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படுகிறது. பேக் இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிருங்க, செவன்த் எலக்ட்பாஸு, அதாவது பார்த்தீங்கன்னா B2K BNL BNL B2K அப்படின்னு நம்ம வச்சுங்க. ஓகேவா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்பாஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்கினவர். அவர் போட்டுருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெவல் ஃபேமஸ் ஆகி போச்சு அந்த பேகு. அப்புறம் என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது. இதேமாதிரி ஃபஸ்ட் எலக்ட்பாஸ் எனக்கு பேர் தெரில, யார் இந்த போட்டு அதிகமாக சுத்தம் தெரில. செகண்ட் எலக்ட்பாஸ் கேமிங் தமிழ், தேர்ட் எலக்ட்பாஸ் தான், தேர்ட் எலக்ட்பாஸ்லாம் மொக்க எலக்ட்பாஸ். இதுதான் வந்து தான் செவன்த் எலக்ட்பாஸ், ஒரு நல்லா நல்ல எலக்ட்பாஸு. அதுக்கப்புறம் இது என்னத்தை கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நெல்லுங்க ஒரு நிமிஷம், இந்த பல்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு அப்போ எதனா ஈவெண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்டில் இது கொடுத்துருப்பாங்க, எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்பாஸ் தான் ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா B2K அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ், ஏன்னா இதை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருஷமாக தூக்கியாமல் கூட சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறது, சரி விடுங்க, வேறு என்ன இருக்குது இதில் பயங்கரமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், இதோட பேனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேரு. சரி ஓகே, இந்த எலக்ட்பாஸ் உங்களுக்கு எதனா, அதாவது பார்த்தீங்கன்னா சில வந்து ஸ்கேட் போர்டு பிடிச்சிருக்கோம், சில வந்து என்ன சொல்கிறது கேப் பிடிச்சிருக்கோம், அந்த மாதிரி எனக்கு இதில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் உண்மையில சொல்லலாம் பண்டல் தான் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் வந்து அந்த லேடிஸ் பண்டலே. லேடிஸ் பண்டல் பார்க்கறதுக்கு யாரும் அதிகமாக போட்டு சுத்தத்தில், ஆனால் ஜென்ஸ் பண்டல் போகிறத வரைக்கும் வேற லெவலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ஒரு குடூரமான ஒரு மிருகம் வந்து என்ன சொல்கிறது, ஆபத்தான மிருகம் வந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த எலக்ட்பாஸும் ஒரு ரேர் எலக்ட்பாஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம், இந்த எலக்ட்பாஸ்லாம் வச்சிருந்தாலே ஒரு அளவுக்கு வந்து நல்ல ரேட் போகும் அப்படின்றது தான் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு செகண்டு வேறு லெவலில் நண்பா நீங்கள் இருக்கிறது. இப்போதைக்கு போட்டு வச்சுருந்தீங்கனாலே உங்கள் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகணும்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். ஆனால் இது இந்த எலக்ட்பாஸ், அதாவது செவன்த் எலக்ட்பாஸ் எவ்வளோ போகுமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அளவுக்கு நல்ல ஃபேமஸான எலக்ட்பாஸு, ஓரளவுக்கு நல்லாவே போகும். அதை பார்த்தீங்கன்னா அந்த கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே போகும். சரி ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுன்னா ஃபஸ்ட்டு எமோட், அந்த எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மா அப்போ வந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருந்துச்சு. அப்போ இதுக்கெல்லாம் எவன்டா காசு செலவு பண்ணுவான் அப்படின்னு நினச்ச ஒரே கூட்டம் நானும் தான் ஒருத்தன் தான். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுல, சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு காலம் அப்பயே வாங்கிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. சரி ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் ஐட்டம் ஆயிடுச்சு, யாருக்கு தெரியும் இதெல்லாம் ரேர் ஐட்டம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓச்சியில் கொடுக்குற எலக்ட்பாஸ் மட்டும் தான் ஒன்லி போட்டு வச்சுப்போம். இந்த ஸ்கேட் போர்டெலாம் பாருங்கள், அப்போதி நார்மலாக ஒரு ஃபயர் ஸ்கேட் போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயம்னா அந்த பண்டல் தான், அதுக்கு எஃபெக்டோட வேறு லெவலில் இருக்கும் அந்த பண்டல் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த பண்டல் பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எலக்ட்பாஸ் இருக்குது, அந்த எலக்ட்பாஸும் பார்ப்போம். நான் சொல்கிற எலக்ட்பாஸில் உங்களுக்கு பெஸ்ட்டான எலக்ட்பாஸ் அதான் நண்பா நீ சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்பாஸ் தான் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th சீசன், உங்களுக்கு எல்லாருமே தெரியும் 8th சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் தான் 8th எலக்ட்பாஸ்லாம் நிறைய பேர் போட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபேமஸான எலக்ட்பாஸு, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் நான் சொல்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாருங்கள், ஒரு பைக் ஸ்கின்னு அப்படியே வேறு லெவலில் இருக்கும் அந்த பைக் ஸ்கின் இருக்கும். இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட், இதில் ஃபேமஸானது அந்த எமோட் தான் வேறு லெவலில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த எலக்ட்பாஸில் என்ன பிடிச்சிருக்கு அதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சொன்னதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எலக்ட்பாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஃபஸ்ட் எலக்ட்பாஸும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேல் பண்டல் கொடுத்துருவாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல விஷயம். என்ன சொல்கிறதுனே தெரில, சரி விடுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரீயானா ஒரு அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் தான் கொடுத்தாங்க. சரி ஓகே, அந்த பண்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வேறு என்னடா மாப்பிள இதில் அப்படியே ஃபெஸ்டல் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், வேறு எதுவும் இல்லை ஒரே ஒரு எமௌண்ட், அந்த எமௌண்ட்டை பாருங்கள், எமௌண்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது என்ன எமௌண்ட் மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எமௌண்ட் தான் தகிட்ட தகிட எமௌண்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஐக்கி விட்டுச்சு இந்த எமௌண்ட். நான் சொல்கிறது எலக்ட்பாஸை, நான் சொன்ன எலக்ட்பாஸில் உங்களுக்கு எந்த எலக்ட்பாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 எலக்ட்பாஸ் தான் பெஸ்ட்டான எலக்ட்பாஸ். இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் வந்ததில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், அதாவது நெக்ஸ்ட் சீசன் எலக்ட்பாஸ்லாம் உங்களுக்கு வேணுமானு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதாவது பெஸ்ட் எலக்ட்பாஸ் மட்டும் தான் நம்ம வீடியோ போடுவோம். நம்ம சேனல் புதுசாக இருந்தாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.